வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவில் நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சக்தி விரயம். இப்போது பொதுவாக நமக்கு தெரிஞ்சது இந்த பிசிக்கல் பாடி, அதாவது பரு உடம்புன்னு சொல்கிறது. இந்த பரு உடம்பு நம்ம எப்போவுமே இந்த கோயிலை தூக்கிட்டு எல்லா பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் பரு உடம்பு, பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடி, இந்த பரு உடம்புக்கு தேவையான சக்தி எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து நமக்கு கிடைக்குது. நம்ம உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த உணவு வந்து செரிமானமாய் நமக்கு தேவையான சக்தியாக, ஜீவசக்தியான காத்தா உடம்பெல்லாம் வியாபிச்சிருக்குது. அது மூலமாக நம்ம சில செயல்களை செஞ்சுக்கிறோம், தேவையில்லாதது கழிவாக போயிடுது. நமக்கு தெரிஞ்சது இந்த பிசிக்கல் பாடி, இது இல்லாமல் இன்னொரு உடம்பு நமக்கு இருக்குது. அது பேர் வந்து சப்ஸ்டைல் பாடி, அதாவது நுண்ணுடம்புன்னு சொல்லுவாங்க. அதை தான் ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு முழுவதும் வெளியில் வியாபிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உடம்பில் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் நம்மளோட நினைவு மண்டலமாக செயல்படுது. நம்ம இங்கிருந்து வேறு பக்கம் யோசிக்கிறதுக்காகவோ இல்லை நம்ம நடந்த விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது, டேட்டா பேஸ் மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த உடம்புக்கு பேர் தான் வந்து நுண்ணுடம்பு, அதாவது சப்ஸ்டைல் பாடின்னு பேரு. எடுத்துக்காட்டுக்கு அது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி காது வழியாக கேட்குறீங்க. அந்த செய்தி அந்த காது வழியாக வந்து இந்த பரு உடம்புக்குள்ளே போய் சில மாற்றங்கள், அதாவது அழுகிறது, இந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வருது. இப்போ நீங்கள் ஒரு மாங்காய் அறுத்து வச்சுருப்பாங்க கடையில், அது மேலே பொடி போட்டு வச்சுருப்பாங்க, அதை பார்த்து எச்சில் ஊறுது. அந்த அந்த செயல் வந்து அந்த நுண்ணுடம்பு வழியாக இந்த பரு உடம்புல போய் அழுகிறது, சிரிக்கிறது, கத்துறது, அந்த சுவை நரம்புகளை தூண்டுறது, இது எல்லா விஷயம் அந்த உடம்பு வழியாக வந்து இந்த உடம்புக்கு போகுது. அதனால தான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாமே ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனோட ஆறா, அதாவது அவனோட நுண்ணுடம்பை வச்சு அவனை கணிச்சிருவாங்க. ஏன்னா உணர்வுகள், உணர்ச்சிகளோட குவியலே அந்த நுண்ணுடம்புல தான் இருக்குது. ஏன்னா அந்த நுண்ணுடம்பு தான் வந்து ஒரு மீடியமாக, அதாவது ஒரு சார்பு சாதனமாக வேலை செய்யுது. எதுக்கு அப்படின்னா, பிரபஞ்ச சக்திக்கும் இந்த மனித உடம்புக்கையும் ஒன்று சேர்த்தக்கூடிய, கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய, கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது வந்து அந்த சப்ஸ்டைல் பாடி, அதாவது நுண்ணுடம்பு தான். அதனால தான் நீங்கள் நம்ம உணர்வுகள், உணர்ச்சிகள்லாம் அதில் பொங்கி வழிஞ்சு ஓடுறதுனால மட்டும்தான் எந்த ஞானிகள், தன்னை உணர்ந்தவர்கள், யோகிகள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே ஒருத்தங்க உங்களை பார்த்ததையும் உங்களை பற்றின விஷயங்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பரு உடம்பை பார்த்து சொல்கிறதே இல்லை, உங்களோட நுண்ணுடம்பை பார்த்து சொல்கிறாங்க. அந்த நுண்ணுடம்பில் தான் உணர்வுகள், உணர்ச்சிகள், சக்தி மயங்கள் எல்லாமே இருக்குது. சரி, எதுக்கு சார் இதெல்லாம் சொல்கிறீங்க? சக்தி விரயம்னு சொன்னீங்க, அதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கு சம்மந்தமே இல்லையே. கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. பரு உடம்புக்கான சக்தி, அதாவது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, ஓடுறது, நடக்கிறது, வேலை செய்யுது, இதுக்கெல்லாம் தேவையான சக்தி நம்ம உணவில் கிடைக்குது. சாதாரணமாக விந்துக்கு கூட நம்ம அதை சொல்லுவாங்க. யோகிகள், ஞானிகள், அறிஞர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 விந்து இருக்குதுன்னு. ஒன்று நம்ம உடம்பில் ஒரு உயிரை உண்டு பண்ணக்கூடிய விந்து சக்தி, அது உடம்பேகத்துக்கு இருக்கும். அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கிடைக்குது. அது யார் தியானம் பண்ணாலும் தியானம் பண்ணாட்டி, யோகாவா பண்ணாலும் பண்ணாட்டி, யோகியாக இருந்தாலும் அவசியம் இல்லை, ரிஷியாக இருக்கணுங்கிற அவசியமாக இல்லை. நார்மலாக ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு பெண்ணோட புணரும்போது, அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது, அவன் உடம்பில் இருக்கக்கூடிய விந்து அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் போய் விழுகும்போது அது குழந்தையை உண்டு பண்ணுது, சந்தானத்தை உண்டு பண்ணுது. இது சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விந்து. இது இல்லாமல் இந்த உடம்புல ஒரு விந்து சக்தி இந்த புருவ மத்தியத்துக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த விந்துது, அதுதான் விந்துநாதம்னு சொல்றாங்க. அதை கண்டுபிடிக்கிறது, அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் குண்டலினி சக்தி. நிறைய என்னோட பதிவுலலாம் நான் சொல்லியிருப்பேன். எதுக்கு இதை நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, அதே மாதிரி தான் அந்த விந்து சக்தி மாதிரியே தான் சக்தியும் 2 நிலையில் இருக்குது. எப்படி விந்து சக்தி சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்கிற விந்து சக்தி ஒன்று, அது எல்லா மனிதனுக்கும் கிடைக்கக்கூடியது. அது இல்லாமல் உடம்புல விந்துவாக அந்த உயிர் சக்தியாக இருக்கிறதா விந்துன்னு சொல்கிறோம், அது நம்ம புருவ மத்தியில் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல சக்தி மையங்கள் வந்து 2 இருக்குது. பரு உடம்புல கிடைக்கிற சக்தி, அது வந்து நீங்கள் வேலை செய்கிறது, நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க, அடுத்தது உணவு போடும்போது அந்த சக்தி கிடச்சிருது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் உணர்வுகள், உணர்ச்சிகள், உங்களோட எண்ணங்கள், இதன் மூலமாக கிடைக்கிற சக்தி ரொம்ப அதிகமான சக்தி, அது உங்கள் ஆறால் சேருது. அதனால தான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அப்பா சொல்லுவாங்க, செத்து போகிறது இல்லடா கண்ணா, சத்து போகிறது. நம்ம உடம்புல இருக்கிற சத்து போயிடுச்சுன்னா இந்த உடம்புல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த சத்து, அந்த சக்தி, அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட அந்த நுண்ணுடம்புல இருக்குது. எப்படி சார் அது விரயமாகுது? அதனால் என்ன பிரயோஜனம் நமக்கு? என்ன நான் அந்த சக்தியை விரயமாகாமல் சேர்த்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எப்படி அது விரயமாகுது? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஒரு வித்தியாசமாக சொல்கிறீங்க, இதில் என்ன இருக்குது எங்களுக்கு புரியல அப்படிங்கிறது கரெக்டான விஷயம்தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம நம்ம எப்பவுமே நம்மளோட மனசு நம்ம உடம்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கவே இருக்காது. ஏன்னா நிகழ்காலங்கிறது ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தில் உண்மையான விஷயம். இப்போ பாருங்கள், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இது மட்டும்தான் உண்மை. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நிகழ்காலத்தில் நிகழ்ந்தால் தான் தெரியும். நேற்று இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி நான் எங்கே போயிட்டு இருந்தேங்கிறதெல்லாம் இப்போ ஒன்றும் ஒரு உபயோகம் இல்லாத விஷயம். இப்போ என் முன்னாடி சாப்பாடு இருந்தால் மட்டும், அதை சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு இப்போ பசி தீர்க்க முடியும். நேற்று நான் சாப்பிட்டதை நினச்சிட்டு இருந்தாலோ இல்லை அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து கிடைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறதுனாலையோ இல்லை நாளைக்கு இன்னும் விதமான ஒரு அறுசுவை உணவு எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறதுனாலையோ அந்த அந்த எண்ணங்களை ஓட்டிகிட்டு இருக்கிறதுனாலையோ இப்போ ப்ரெசண்ட்டில் என்னோடய பரு உடம்புக்கான பசி தீராது. பரு உடம்பு எப்போவுமே நிகழ்காலத்தில் இந்த க்ஷணத்தில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை உண்டாக்கி இருக்குது. அதனால் இப்போ நடக்கிறது மட்டும்தான் நிஜம். சக்தி ஓட்டம் எப்படி விரயமாகுதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு எப்போவுமே பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. யாரும் பழக்கப்படுத்த நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம். எப்படின்னா நம்மளோட மனது, நம்ம சிந்தனை ஓட்டங்களோட மனது இல்லைன்னா நம்ம பிசிக்கல் பாடி, இந்த பிசிக்கல் பாடி இந்த இடத்துல ப்ரெசன்ட்ல இருந்தாலும் நம்ம மனசு மைண்டு எல்லாமே ஒன்றா இருந்த காலத்தில் இருக்கும் இல்லை எதிர்காலத்தில் இருக்கும். எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நானே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உண்டு. எல்லா ஒரு சக மனிதனும் இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு மலங்கழிக்கும் போதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போதோ, போன வருஷம் நடந்தது, 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது, 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது, போன வாரம் நடந்தது, இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான தருணங்கள், நீங்கள் ஒரு லவ் பண்ண விஷயம், இல்லைன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்காவது போனது, இல்லை நண்பர்களோடு போனது, நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், கோயிலுக்கு போனது, எல்லாமே ஒரு சிந்தனை தரிசித்து இது எல்லாமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து தான் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அந்த இடத்துக்கு, அந்த இடம் பூரா அவங்க முன்னாடி வந்துடும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நீங்கள் பழனி போகிற மாதிரி போன இந்த தைப்பூசத்துக்கு பழனி போய் அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்து மகானை தரிசித்து திருப்பி வந்த மாதிரி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ உட்காந்துருப்பீங்க, இன்னத்த நாள் இப்படி உட்காந்துருப்பீங்க. நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கும் போது, சார் முந்தா நேற்று இதுக்கு தைப்பூசத்துக்கு பழனி போனோம்ல அப்படின்னு அப்படி மனசு திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உடம்பு அப்படியே இருக்கும், கை கால்லாம் அசையாது, நீங்கள் உங்களை மறந்துடுவீங்க, நீங்கள் பழனியில் இருப்பீங்க. இது பெரிய சக்தி விரயம். ஓஷோ இது அழகாக சொல்லுவான், இந்த இந்த க்ஷணத்தில் இது இப்போ, இது சக்திவை இப்போ இப்போ குவிச்சுனாத்தா இப்போ எரியும். நேற்று குவிச்சது எரிக்காது, நாளைக்கு குவிச்சது எரிக்க போகிறதில்ல, இப்போ குவி. அப்போது உடம்பு இங்கே இருக்குது, நம்மளோட சக்தி அதாவது மனசு எண்ணங்கள் தான் அந்த சக்தி, அது வந்து பின்னோக்கி போயிடுச்சு. அப்போது நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், அந்த இடத்துலையே இருக்கிற மாதிரி இருக்கும். யாராவது வந்து உங்களுக்கு தழும்பு அப்படின்னு நீங்கள் எந்திரிப்பீங்க. எப்படின்னா சக்தி ஓட்டம் உங்களோட மனது உங்கள் உயிரெல்லாம் அங்கே கொண்டு போய் நிறுத்திடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் இது. நம்ம நினச்சிக்கிறோம் சாதாரணமாக நம்ம திங்க் பண்ணுறோம், நம்ம அங்கே போயிடுறோம் அப்படின்னு டக்குன்னு இப்படி வர்றது மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்கள் திரட்டி வச்சிருக்கிற அத்தனை சக்தி, நீங்கள் மெடிடேஷன் பண்ணியோ இல்லை அமைதியாக உட்காந்தோ, உங்கள் உடம்பு உங்கள் மனசெல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து இந்த நிகழ்காலத்தில் இருக்கும்போது திரட்டி வச்சிருக்கக்கூடிய அற்புதமான அபரிமிதமான அந்த சப்ஸ்டைல் பாடியில் நுண்ணுடம்பில் சேர்த்து வச்சிருக்கிற சக்தி, இந்த உங்கள் நுண்ணுடம்பு உங்கள் ஆறா உங்களை தூக்கிட்டு பின்னாடி எடுத்துகிட்டு போய் அத்தனை சக்தி விரயம் பண்ண வைக்குது. இதுதான் நடக்குது. இதே ஒரு விஷயம், இது கூட இறந்த காலத்தில் நடந்த விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 40% 50% தான் வேலை செய்யுது. ஆனால் உங்களை சேர்த்து வச்சிருக்கிற சக்திகள்லாம் 80% 90% எப்படி ரொம்ப அதிகமாக விரயமாகுது அப்படின்னா, நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி ஓடும்போது. அதுதான் சார் கவலை சார், அதுதான் சார் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற பிரச்சனை, ஐயோ எனக்கு இப்படி நடந்துடுமோ, ஐயோ எனக்கு அப்படி நடந்துடுமோ. நீங்கள் அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எம்டி ஆகட்டும், உங்களோட தலைமை பொறுப்பாளர் ஆகட்டும், இல்லைன்னா உங்களோட முதலாளி ஆகட்டும், உங்களை கூப்பிட்றாரு, நாளைக்கு 8 மணிக்கு நீ வந்து என்ன பாரு அப்படின்னு சொன்னால் நம்மளோட மனதில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல எண்ணங்களே தோன்றாது. 3வது விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, முதல் விஷயம் என்னென்னா இறந்த காலத்தை நோக்கி சக்தி இழுத்துட்டு போய் விரயமாகிறது, எதிர்காலத்தை நோக்கி சக்தி விரயமாகிறது. 3வது இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட உயரதிகாரி உங்களை நாளைக்கு 8 மணிக்கு, அவர் நம்ம கூட பேசுனதே இல்லை, பார்த்ததே இல்லை, நம்மளை பற்றியெல்லாம் அவருக்கு என்னன்னே தெரியாது, நமக்கு ஒரு கடைநிலை ஊழியராக இருப்போம், திடீர்னு கூப்பிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குமார் நாளைக்கு உங்களை 9 மணிக்கு எம்டி வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. என்ன சார் என்னாச்சு, என்ன விஷயமே தெரியல, உங்களை வந்து பார்த்துக்க சொல்லியிருக்கான். அப்போது நமக்கு ஒரு எண்ணம் வரும். அது நல்ல எண்ணமாக இருக்குமா? இருக்காது. கெட்ட எண்ணமாக இருக்கும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ். வி ஆர் பவுண்ட் வித் நெகட்டிவ் தாட்ஸ், brought up with நெகட்டிவ் தாட்ஸ். நம்ம நெகட்டிவ் தாட்ஸ்லேயே வளர்க்கப்பட்டிருக்கோம். அதாவது எதிர்மறையான எண்ணங்கள். என்ன தோணும் யாருக்காவது இப்படி சொன்னால், ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், யாருக்காவது இப்படி சொன்னால் நாளைக்கு எம்டி என்னை கூப்பிட்டுருக்காரு, என்னை கூப்பிட்டு புகழ்வார், இல்லை எனக்கு ஏதாவது சன்மானம் கொடுப்பார், இல்லை எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவார், எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பார், எனக்கு இன்சென்டிவ் கொடுப்பார் அப்படி தோணுமா? ஐயோ போச்சு, எம்டி கூப்பிட்டுருக்காரு, என்ன நடக்குமோ எது நமக்கோ தெரியல, நான் முடிஞ்சண்டா, செத்தண்டா, போச்சு, அவர் என்ன எதாவது பண்ண போகிறாரு. உடனே ஃப்ரெண்டுக்கு, டே மாப்பிள்ள என்னை எம்டி கூப்பிட்டுருக்காரா, இல்லைன்னா ஒரு ஹையர் ஆஃபீஸர் சார், மேனேஜர் கூப்பிடு சார், என்னை எம்டி கூப்பிட்டுருக்காரு, என்ன சார் தெரியலைங்க, என்ன தெரியலைங்க, எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு எனக்கும் தெரியலைங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்ட மனசை அளப்பாஞ்சு இந்த போய் இந்த நெகட்டிவ் தாட்ஸில், அதாவது எதிர்மறையான எண்ணங்களில் சிக்கி பிணையுது பார்த்தீங்களா? அப்பதான் 100% நீங்க சேர்த்து வச்சிருக்கிற சக்தி விரயமா போகுது. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அதுல கிடைக்கக்கூடிய சக்தி எப்படி உடம்புல சேர்ந்து அது தேவையில்லாத சக்தி மலமா போனதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு நாளும் எப்படி உங்களுக்கு பசி எடுத்து அந்த சக்தியை இந்த உடம்பு மீட்டுக்குதோ அதே மாதிரி உங்க ஆறா உங்களோட நுண்ணுடம்பு சப்ஸ்டைல் பாடி நீங்க எப்ப மனம் அமைதியா இருக்கும்போதோ நல்ல எண்ணங்களை சிந்திக்கும் போதோ நல்லவங்க கூட பேசும்போதோ நல்ல அட்மாஸ்பியர்ல இருக்கும்போதோ அமைதியா இருக்கும்போதோ எதை பத்தியும் கவலைப்படாம அடுத்தவங்களை பத்தி குறை பேசாம தப்பு இதுக்கெல்லாம் போகாம நீங்க எப்படி உங்களுக்குள்ள மலர்ந்திருக்கிறீங்களோ அந்த சமயத்துல திரட்டி வச்சிருக்கிற சக்தி எல்லாம் புஸ்ஸா போயிடும், எல்லாம் எடுத்து வேறையும் பண்ணிடும். அன்பானவர்களே, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்னன்னா இப்போ இங்க இருக்கிறது. இங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், பிரம்மஸ்ரீ தவத்திற்கு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் அழகா சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், கண்ணா எங்க எப்படி இருக்கிறோ அங்க அப்படி இரு. பெரிய அதிசயமான ரகசியமான பொருள் பொதுச்சானா சாதாரணமா தெரியுது, எங்க எப்படி இருக்கோ அங்க அப்படி இருக்குது. என்னப்பா இதுல எனக்கு ஒன்றும் தெரியலையே. அப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வு விழிப்புணர்வு எல்லாம் சொல்றாங்க. எப்படி சார் இருக்கிறது? போன பதிவுகளோட சொல்லியிருப்பேன், விழிப்புணர்வோடு இருக்கிறதுனா இங்கே இப்போ இரு, இங்கே என்ன நடக்குதோ அப்படி இரு. இப்போ பல்லு தேய்க்கிறியா, பல்லு சுத்தமாகுது, இதை மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். இந்த பிசிக்கல் பாடி வச்சு அது மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம மனசு எங்கேயோ சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த பல்லு சுத்தமாகதான் தெரியாது, நினைவுகள் அங்கே சரியாக நினைச்சமான்னு தெரியாது. ஆனால் ரெண்டு வேலை சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். நான் அடிக்கடி என்னோட வகுப்புகளில் இதை சொல்கிறது உண்டு. என்னன்னா உங்களை விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு அடுத்தவங்க நான் உபயோகமாக இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, உங்களோட பிசிக்கல் பாடி வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது, சப்ஸ்டைல் பாடி அதாவது மனசு எண்ணம் இது எங்கேயோ ஒரு பக்கம் கடை வாங்கினது, கடன் கொடுத்தது, நாளைக்கு நடக்க போகிற விஷயங்களை நினச்சி அப்படியே போகும்போது திடீர்னு ஒருத்த மேலே முட்டை போயிடுவீங்க, இடிக்க போயிடுவீங்க. உடனே அவன் சொல்லுவான், ஏய் அறிவு கெட்டவனே, புத்தி எங்கடா வச்சுட்டு இருக்கிற, அறிவு எங்கடா வச்சுட்டு வர, அறிவு கெட்டவனே, அறிவு எங்கே வச்சுட்டு இருக்கிற, மனசு எங்கே வச்சுட்டு இருக்க அப்படின்னு அவன் நம்மளை தட்டி எழுப்புவான். நம்மளோட விழிப்புணர்வுக்கு அவன் ஒரு காரணகர்த்தாவை அமைவான். அதனால் அன்பானவர்களே, இந்த 3 விஷயத்த நம்ம சரிவர கடைப்பிடிச்சோன்னா நம்ம சக்தி மையம் கண்டிப்பாக நம்மளோட உடம்புல இருக்கும். சக்தி விரயமாகாது. நான் அடித்து சொல்லுவேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். பிரியமானவர்களே, நான் இதை ரொம்ப ஒரு 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 என்ன சொல்கிறது, நான் ஒரு ஒரு சேலஞ்சாகவே உங்ககிட்ட எல்லாம் சொல்கிறேன். இந்த விஷயத்த நீங்கள் 21 நாள் கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு புதுவிதமான மாற்றம் வரும். ஒரு புது மனிதனை நீங்கள் உருவாறிடுவீங்க. என் வாழ்க்கையில் எங்கள் குருநாதரோட ஆசீர்வாதத்திலையும் இந்த பிரபஞ்சத்தோட சப்போர்ட்லையும் நம்ம இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது நிறைய அபரிவிதமான மாற்றங்கள், நமக்கு என்ன வேணுமோ அதை கிடைக்கக்கூடிய மாற்றங்களை உருவாக்குது. இது சும்மா உங்களுக்கு இந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படி சொல்ல விரும்பலை. நான் அனுபவிக்கிற அந்த ருசியை நீங்களும் அனுபவிக்கணுங்கிற ஆசையோட அந்த ஆதங்கத்தில் கொட்டுற வார்த்தைகள் தான் இதெல்லாம். தயவு செஞ்சு இது 21 நாளைக்கு கடைப்பிடிச்சிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சக்தி மையம் சேர்ந்து அது தூண்டப்பட்டு அக்யூமுலேட் ஆகிருந்து சேர்ந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் முடிவுகள் எடுக்கணுமோ, எந்த நேரத்தில் நல்ல விதமான நல்ல சக்தியில் உங்களை பரிணமிக்க வைக்க முடியுமோ அந்த நேரத்தில் அது உதவி பண்ணும். இதுதான் நம்ம கடவுள் அருள்னு சொல்லிக்குவோம், இதுதான் நமக்கு நல்லது நடக்குது, எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்கிற விஷயம் எல்லாமே சக்தி விரயம் இல்லாமல் எப்போ உங்கள் உடம்பு மனசு உயிர் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. இது எப்படி சார் கொண்டு வரணும் அப்படின்னா, குருநாதர் சொல்லி கொடுத்தான், எங்கே எப்படி இருக்கீங்களோ அங்கே அப்படி இருங்க. இந்த இந்த இடத்துல இப்போ நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்கள் மைண்டில் நான் பேசுறது மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். நான் பேசுறது கேட்க கேட்க அடுத்த வீடியோவில் இவர் என்ன போட்டிருக்காரு, போன வீடியோவில் இவர் என்ன போட்டிருந்தாரு, இவர் வாசயோக கிளாஸ் பற்றி அப்படி சொல்லியிருந்தார் இப்படி சொல்லியிருந்தார், இதெல்லாம் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கேட்குறது. பெண்களுக்கும் சொல்கிறேன், நாங்கள் துவைக்கிறீங்களா, துவைங்க, துவைக்கிறதாவே மாறி போயிருங்க, விலைக்கிழவுறீங்களா, விலைக்கிழவுறதாவே மாறி போயிருங்க. அந்த நேரத்துக்கு என்னவோ அதை நீங்கள் பண்ணும்போது, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இது ஒரு சின்ன ப்ராக்டிஸ். உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் உங்கள் உயிரும் ஒரு சேர சங்கமிக்கும் போது அபரிவிதமான ஆற்றல்களை வெளிப்படுத்தும். அந்த ஆற்றல்களெல்லாம் எப்படி சேர்த்தி வைக்கிறது, அதை எப்படி தன்னை உணர்தலுக்கு பயன்படுத்துகிறதெல்லாம் நம்ம வாசயோகத்தில் நீங்கள் நேரடியாக வகுப்புகள் வரும்போது நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்ட போது நிறைய மாற்றங்களை உணரலாம். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அன்பானவர்களே, நன்றி, வணக்கம்.